திருச்சிற்றம்பலம் கண்களிரண்டும் அவன் கழல் கண்டு களிப்பனையாகாதே காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படுமாகாதே மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே மாலரியா மலர் பாதம் இரண்டும் வணங்குதுமாகாதே பண்களி கூர்த்தரு பாடனுடாடல் பயின்றிடுமாகாதே பாண்டின நாடுடையான் படையாட்சிகள் பாடுதுமாகாதே விண்களி கூர்வதோர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடிலே வெளிப்படும் ஆயிடிலே ஒன் சிக்ஸ்டி ஒன் ஏ. கோளாறுகள் நீக்குவதாக பணம் கவரும் மாந்திரீகன் பாப்பி. பி. கோர நோயை சிகிச்சையால் போர்க்க முற்படுபவன் பாமரன். சி. மந்திரவாதிகளிடம் ஏமாறாதவன் விவேகி. டி. பென்ஷனையும் மூல நிதியையும் உதறிவிடும் சாமியார் சாது. இ. சில ஜீவராசிகளின் பிறவிகள் அகலும் சாமியார் சிறந்த விவேகி. எஃப். பல மறுமை ஜீவராசிகளுக்கு விலக்கேற்பான் முற்றின விவேகி. ஜி. அவதிகள் குறைய ஆசிரயிக்க வேண்டியோர் உயர் விவேகிகள். ஹெச். விதியை விதிக்கும் கிரகங்களின் அன்பை ஏற்றவர் மகான். ஐ. விதியை மாற்ற வல்லவர் துறவி. வினை பயன்கள் குறைய. 161 ஜி. நம்முடைய அவதிகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் குறைத்துக் கொள்வதற்கு மார்க்கம் இல்லாமல் இல்லை. அத்தகைய சமண நிவர்த்தி தெய்வத்தின் மூலம் அடையப்படுவதல்ல, உத்தம புருஷர்களின் மூலமாகத்தான் அடைய முடியும். அந்த உத்தம புருஷர்களினாலும் அத்தகைய நிவர்த்தியை அளிக்க முடியாது. ஆனாலும் அத்தகையவர்களை ஆசிரயிப்பவர்களுக்கு பகவான் மறைமுகமான சமண நிவர்த்தியை அளித்து வருகிறார். அத்தகைய உத்தம புருஷர்கள் யார் என்று கேட்கிறீர்களா? கைமாறை எதிர்பாராமல் தங்களுடைய வாழ்க்கையை தெய்வ பணிகளுக்கு தியாகம் புரியும் உண்மையான எளியவர்களும் முக்கியமாக சாதுவின் நிலையாளர்களுமே அந்த உத்தம புருஷர்கள் ஆவார்கள். தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். பூஜ்யம் ஆம்ருதரோர் மூலே சுகாசீனம் ஜகத்குரும் ஞானானந்தகிரிம் வந்தே சத்குரும் ஞானபாஸ்கரம். உலகெலாமுணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. சத்குருநாத மகராஜ் கீ ஜெய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் சீதம் உஷ்ணம்னு சொல்லக்கூடிய தட்ப வெப்ப நிலை எப்படி மாறுதலுக்கு உட்பட்டதோ, வெயில் காலம் வருது, குளிர்காலம் வருது, மழைக்காலம் வருது, தினப்படியே காற்றால ஒளி இருக்குது, சாயந்தரம் இருள் வருது,
இது மாதிரி வாழ்க்கையில் சுக துக்கங்கள்ங்கிறது யாருக்கும் தவிர்க்க முடியாதது. உடம்பு எடுத்தவா யாராக இருந்தாலும் இந்த சுக துக்கங்கிற துவந்தத்துக்கு இரட்டைகளுக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான். ஆனால் நாம் எப்படி நினைக்கிறோம்னா, இதெல்லாம் படிக்கிறோம், நம்ம புத்திக்கு தெரியறது, நடைமுறையில் நல்லதுக்கெல்லாம் காரணம் நம்ப இன்னும் கெட்டதுக்கெல்லாம் காரணம் பரத்தியார்னு நினைக்கிறோம். இது மனுஷ சுபாவம். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய், தீதி நன்மை எல்லாம் உந்தன் செயல்கள் அன்று இல்லைன்னார் பாரதியார். நல்லது கெட்டது எல்லாமே உன்னுடைய லீலை தான், உன்னுடைய செயல்கள் தான், உன்னோட விளையாடல்னு அப்படி சொல்கிறார். அந்த பாவம் வந்துடுத்துன்னா அவள் கஷ்ட நஷ்டத்தை தாண்டிடுறா. நம்ம சாமானிய மனுஷன் என்ன பண்ணுறோம், எல்லாம் சரியாக தான் சார் போயிட்டு இருந்தது, இந்த பைய தான் கெடுத்தான் அப்படின்னு யாரையோ ஒருத்தர குத்தம் சொல்கிறோம். ஒரு நன்னா நடந்துருத்துன்னா நான் உழைச்சேன் பாடுபட்டேன் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுத்துக்கும் காரணம் பகவான்னு விட்டுட்டா வாழ்க்கையை சாட்சி பாவத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஞான நிலை வாச்சிடும். இல்லை அவனோட லீலையில் நான் ஒரு பொம்மைங்கிற பாவனையில் இருந்துட்டா கூட யாரையும் குத்தம் சொல்ல தோணாது. மகான்களோட நிலை அப்படி இருக்கிறதுனால தனக்கு கெடுதல் பண்ணினவாளை கெடுதல் பண்ணினாங்கிற எண்ணம் இல்லாமல் அன்போடு பார்க்க முடியறது இல்லையா. மகேந்திர பல்லவன் வந்து அப்பேற்பட்ட சித்திரவதை பண்ணினதுக்கப்புறம் சரணாகதி பண்ணுறத திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தான் பண்ணினார் திருநாவுக்கரசு பெருமான். ஒருத்த நமக்கு கஷ்டம் கொடுத்து விட்டான்னா, ரொம்ப கொடுமை பண்ணினான்னா, அவனை தண்டிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது பிரமாதமான ஒரு தண்டனை கொடுத்துடு, இனிமே யாருக்கும் தப்பு பண்ணுறதுக்கு அவனுக்கு தோணாதுன்னார். அது என்ன அத்தனை கொடூரமான தண்டனைனா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடனர். இவனுக்கு போய் கஷ்டம் கொடுத்துட்டோமேன்னு வெக்கப்படணும் அந்த பைய, தலை நிமிரப்படாது. அப்படி அவனுக்கு நல்லது பண்ணு. இன்னா செய்தாரை ஒருத்தல் கெடுதல் பண்ணி நமக்கு நீ கொடுக்குற தண்டனை என்ன, அவர் நான நன்னயம் செய்து விடல்ங்கிற. இன்னொரு குரலில் சொல்கிறார், இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. சான்றோன் மகான் ஞானின்னு ஒருத்தனை சொல்கிறோம்னா, கெடுதல் பண்ணினவாளுக்கு நல்லது பண்ண தெரியலன்னு அப்புறம் அவனுக்கு என்ன சான்றாண்மை இருக்க வேண்டேன், அவன்ட்டு என்ன பெருமை இருக்குங்கிறார். எல்லா மகான்கள் சரித்திரத்தையும் நாம் அதை பார்க்குறோம். தலையை வட்ட வந்த காப்பாளிகனுக்கு வலுவிக்க போய் பலியில் உட்காண்டார் ஆச்சாரியாள்னு சரித்திரம் இருக்கு இல்லையா. அப்படி அவனை மன்னிச்சதோடு இல்லாமல் அவனை சிவபக்தனாக்கி அவன் மூலமாக தேசத்துக்கே சிவபக்தி ஊட்டினார் நாவுக்கரசர்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அக்காட்ட உத்தரவு வாங்கிண்டு பல ஸ்தலங்களை தரிசனம் பண்ணிக்கொண்டு எல்லா இடத்துலையும் பாடிக்கொண்டு, இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கணும், பக்தி குறைஞ்சிருக்குன்னா ஏன், மதமாற்றம் நிகழறதுன்னா அதுக்கு காரணம் என்ன, எல்லாத்துக்கும் அரசியல் ரீதியாகவே காரணம் சொல்லி குத்தம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம பக்கம் என்ன குத்தம் இருக்குன்னு அதை நம்ம பார்க்கணும். நம்ம குடியிருக்கிற பகுதியில் இருக்கிற கோவில்கள் திறந்திருக்கா, அதுக்கு சிறப்பாக பூஜைகள் நடக்கிறதா, நடக்கலைன்னா அதுக்கு என்ன காரணம், என்ன பண்ணினா கோவிலில் இருக்கிற சுவாமிக்கு நல்லபடியாக பூஜை நடக்கும், அதோடைய பிரயோஜனம் எல்லா ஜனங்களுக்கும் கிடச்சி எல்லாருக்கும் நல்ல புத்தி வந்து நல்ல சிந்தனைகளோட நல்ல செயல்களோட நல்லபடியாக அவள் வாழணும் அப்படின்னா அதுக்கு மூலம் தேவதா பூஜை தானே. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஏன் சொன்னால், கோவில் இருந்தால் தான் ஜனங்களுக்கு உண்டான சகலவிதமான க்ஷேமங்களும் அது கொடுக்குங்கிறதுனால அது நம்ம பகுதியில் நடக்கிறதான்னு கவனிக்கணும். மக்களுக்கு அதில் நாட்டம் இருக்கா இல்லையா, இல்லைன்னா ஏன் இல்லை, இதெல்லாம் ஆலோசனை பண்ணி பக்தர்களுங்கிற வாழ்க்கை அது கடமைங்கிறத நாவுக்கரசர் புரிய வச்சேன். சமண இருள் மூடி இருந்தது, சமணர்கள் சில பேரை தண்டிச்சுட்டா சில பேர் தப்பிச்சு ஓடி போயிட்டான்னு அவனை வெறணையாக இருப்பான். இப்போ நம்ம ஊரில் பகல்னா இன்னொரு ஊரில் ராத்திரியோ இல்லையோ, ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஜியோகிராஃபிக்கலி குளோபலி ஒரு ஊரில் ராத்திரி ஒரு ஊரில் பகல், அது மாதிரி ஒரு ஊரில் சமணர்களை விரட்டி விட்டால் அங்கே ஞான பிரகாசம் சிவப்பிரகாசம் உண்டாயிடுச்சுன்னா அடுத்த ஊருக்கு இருட்டு கொடுக்க கிளம்பி போயிடுவான், அங்கே இருக்க மாட்டான். அப்போது நிரந்தரமாக இது தீர்றதுக்கு வழி என்னங்கிறது யோஜனை பண்ணி பார்க்கணும். முதல்ல கோவில்கள் நல்லபடியாக இருக்கணும், ஜனங்கள்லாம் வந்து போகிறாப்பில் இருக்கணும். அதனால் கோவில்களை திருப்பணி பண்ணும்படியாக அக்கா ஆணையிட்டதை எல்லா ஸ்தலங்கள்லையும் போய் அப்பர் சுவாமிகள் பண்ணினார். போகக்கூடிய பாதை எல்லாம் சுத்தமாக்கி கொடுக்கறது,
நான் அந்த மாதிரி பண்ண பிறகு 10 பேர் வாங்குவேன்னு அவர் யாரையும் கூப்பிட்டதாக சரித்திரத்தில் இல்லை. நீங்கள் நிறைய சிவாலயங்களில் பக்தர்கள்லாம் அப்பர் சுவாமிகளை வழிகாட்டியாக கொண்டு உழவார பணி பண்ணுறா, நிறைய அதை பற்றி அறிவிப்புகள் வருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாராவது வந்தால் நீ பண்ணாதான்னு தடுக்க மாட்டேன், யாரையும் அழைக்க மாட்டேன். இது என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற ஒரு வார்த்தை தான் அவரோட வாழ்க்கையே. அப்படி ஒரு கோவிலை பரிபாலனம் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது என்னன்னு கேட்டால், பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு ஜனங்கள் போயிட்டு வராப்பில் சுத்தமாக பாதைகள்லாம் நன்னா இருக்கணுங்கிறது ஒன்றும். இது வந்து ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ்னு வச்சுப்போமே, ஸ்பிரிச்சுவல் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையோ. தெய்வீகமாக பரிபாலனம் பண்ணுறது அப்படின்னா அந்த இடத்துல தேவதா சாநித்தியம் இருக்கணும். ஒரு பக்தி உள்ள ஒரு ஜீவன் உள்ள வந்துடுத்துன்னா அதை பார்க்கறதுக்கு அர்ச்சாவதார சமாதியில் இருக்கிற பகவான் பிரகடனம் ஆறான்னு சொல்கிறான். அதனால்தான் மகான்கள் கோவிலுக்கு போகிறத அவளோடு சேர்ந்து போவாள், மகான்கள் புண்ணிய நதியில் ஸ்நானம் பண்ணுறத அவளோடு சேர்ந்து பண்ணுவா. ஏன்னா நம்ம போகிறத சாமி கண்ணா திறந்துட்டு இருக்குமா முடின்னு இருக்குமான்னு யாருக்கு தெரியும்? துக்காராம் மகாராஜ் பாடுறார், பாண்டுரங்கன் வந்து வழிமேல் விழி வச்சு காத்துட்டு இருக்காங்கிற, ஒரே ஒரு பக்தன் வரமாட்டானான்னு. என்ன இப்படி சொல்கிறாளே, கூட்டமாக வரல, கூட்டம் கூட்டமாக இருக்குது ஜனங்கள், எல்லாரும் ஏதோ ஒரு பெட்டிஷன் எடுத்துன்னு வரா, அதில் வாசலில் இருக்கிற துவாலபார காலத்தை வாட்டுச்சு, அப்போ நீயே கழுத்து போட்டு சாங்ஷன் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு ஒரு தேவேன்னு உள்ளே உட்காந்துருவார். அவருக்கு என்ன வந்தது, ஒரு பக்தன் வந்துவிட்டான்னா சுவாமி ஓடி ஓடி வர்றார் இல்லையா. பாப பக்தி மேலே ஏற்பட்ட பசினால் வைகுண்டத்துலேருந்து பகவான் வரான்னு கபீர்தாசர் பாடுறார். துக்காராம சுவாமி சொல்கிறார், பாபமாஜீனநாத வாட்ட பக்தாஞ்சா பாகத்தா. ஒரு பக்தன் வரானா அப்படின்னு சுவாமியுடைய பார்க்குறாராம். எல்லா கோவிலில் இருக்கிற எல்லா சுவாமியும் பக்தாளுக்காக இயங்கும், அதுக்கு தானே அர்ச்சாவதார மூர்த்தி எடுத்திருக்கு. இப்போ பக்தியோடு ஒருத்தர் பாடும்போது அந்த மூர்த்திக்கு சாநித்தியம் உண்டாயிடும், அந்த சாநித்தியம் எல்லோருக்கும் பயன்படும் இல்லையா. ஒருத்தர் வந்து ஊத்து போட்டு பெருசாக ஒரு குளம் வெட்டினார் அப்படின்னா அவருக்கும் பையன், எல்லாருக்கும் தானே பையன். ராமகிருஷ்ண பரமசர் சொல்கிற மாதிரி ஒருத்தர் குளிர் காயறதுக்கு நெருப்பு மூட்டினார்னா அவரும் குளிர் காஞ்சிப்பார், அந்த பக்கம் போகிற 4 பேரும் குளிர் காஞ்சிப்பானோ இல்லையோ. இப்படி மகான்களுடைய பக்தினாலே அவள் ஒரு ஒரு கோவிலையும் போய் சரீரத்தினால உழைச்சி வாயினால் பாடி உருகி தேவதா சாநித்தியத்தை உண்டாக்கிவிட்டான்னா எல்லாருக்கும் பிரயோஜனம். தபோவனத்தில் ஒரு சமயம் ஓவர்ஹெட் டேங்கில் தண்ணி ஏற்றி அது ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே விழருது, அதை பார்த்துட்டே இருக்கிறத சத்குருநாதர் சொல்கிறார், புத்திசாலி என்ன பண்ணுவான் தெரியுமா, இந்த தண்ணி போகிற பாதையிலேயே செடி நட்டுடுவான், பிரயாசம் இல்லாமல் பலன் கிடைக்கும். எவ்வளோ அழகான வார்த்தை, நீ தண்ணி விட வேண்டாம், தண்ணி போகிற பாதையில் நட்டுணுமா. அது மாதிரி மகான்களுடைய பக்தியினால் அது ஓவர்ஃப்ளோ ஆகிறதோ இல்லையோ, அபரிமிதமான பக்தி, அந்த நேரத்தில் அதை பிரயோஜனப்படுத்திக்கிறவன் புத்திசாலி. அதனால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு ஏன் சொல்கிறா, மகான்களால் பாடப்பெற்று அதனால் சாநித்தியம் உண்டாக்கப்பட்ட ஸ்தலங்கள். திவ்ய தேசங்கள்னு ஏன் சொல்ல, ஆழ்வார்கள் பாடி அவ பாட்டுக்கு உகந்த பெருமாள் வந்து சாநித்தியமான பூமிங்கிறதுனாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மகிமை உண்டு தானே. அப்பர் சுவாமிகள் போகிற இடத்துலெல்லாம் கோவிலை சுத்தம் பண்ணிகிட்டே போகிறார், அந்த இடத்த ப்ராக்டிக்கலாக மெயின்டைன் பண்ணுறாப்பில். இன்னொன்று தெய்வீகமான மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்கிறாப்புல எல்லா இடத்துலையும் பாடி 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 உருகி கதறி அந்த தேவதா மூர்த்திகளை சாநித்தியம் இருக்கும்படியாக பண்ணுறார். பேர்பட்ட கைங்கரியம் நினச்சி பார்க்க முடியுமா? அப்படி பண்ணிட்டு சிதம்பரம் வந்தாருங்கிறத பார்த்தோம். செய்வாளுக்கெல்லாம் லட்சியமாக இருக்கக்கூடிய அந்த சிதம்பரத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணிக்கொண்டு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு அங்கே வரக்கூடிய அடியார்களோட சத் சம்பாஷணை பண்ணிட்டு ரொம்ப உன்னதமான ஆனந்த நிலையில் இருக்கார். அதனால தான் என்ன சொல்கிறார், பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொல்கிறார் இல்லையா. அருந்துணையை அடியார்த்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல் ஞானத்தகத்துள் தோன்றி வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் புலன்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பெருந்து பொருந்தனை மேல் வரும் பயனை போகமாற்றி
பொது நீக்கி தன்னை நினைய வல்லார்க்கென்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேயே. என்னைக்கும் பக்தாளுக்கு துணையா இருக்கிறவன் அரும் துணை. அடியார்கிட்டம் அல்லல் தீர்க்கும் அரு மருந்து. உடம்பு முடியலேன்னு மருந்து சாப்பிட்றோம். மனசுக்கும் சரீரத்துக்கும் உண்டான சகல விதமான வியாதிகளையும் தீர்த்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஞான பிரகாசமான பகவான் மற்ற துணை சுற்றமெல்லாம் விட்டுட்டு ஆசாபாசங்கள் இல்லாத நிலையில பகவானோட கிருபையால போகமும் யோகமான நிலையில தன்னையே நினைக்கிறவாளுக்கு துணையா இருக்கிற தில்லை நடராஜனை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளேங்கிற அதை தான் பண்ணிட்டு இருக்க. பகவானை பற்றி பேசுறது, அடியவர்களை பற்றி பேசுறது, அப்படியே அந்த சத்சங்க ஆனந்தத்திலேயே இருக்கும் பொழுது பக்தர்கள் மூலமாக ஒரு செய்தி கேள்விப்பட்டார்னு நான் சொன்னேன். கடயுகத்தில் ஆழியின் மேல் மிதந்த திரு கழுமலத்தின் இருந்த செங்கண் விடயுகத்தார் திருவருளால் வெற்பரையன் பாவை திருமுலைப்பாலோடும் அடைய நிறை சிவம் பெருக வளர் ஞானம் குழைத்தூட்ட அமுது செய்த உடைய மறைப்பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார். கலியுகத்தில் இதுக்கு முன்னாடி இருக்கிற கல்பங்களில் வச்சுங்களேன், பிரளயம் வரும் பொழுது மூழ்காமல் தோணி போல் மிதந்ததான், அதனால தோணிபுரம்னு ஒரு பேரா அந்த ஊருக்கு. யாரெல்லாம் வராளோ அவன் மனசில் இருக்கிற அழுக்குகள் மலங்கள்லாம் கழுவி சுத்தமாக்கமா, அதனால கழுமலம்னு ஒரு பேரா. காழிதன்கிற நாகமும் காளியும் பூஜை பண்ணினதுனால காளின்னு இருந்தது காழின்னு ஆன சீர் காழின்னு ஒரு பேரா. நிறைய பேருண்டு அந்த க்ஷேத்திரத்துக்கு. அந்த இடத்துல பரமேஸ்வனுடைய திருக்கருணையால ஹிமவான் புத்திரியான பார்வதி தேவியுடைய திருமுலை பால், சாதாரண அம்மாவோட பாலில் உடம்புக்கு வேணுங்கிற சத்துக்கள்லாம் இருக்கும். அம்மாவோட பாலில் ஜெகன் மாதாவான அம்பிகையோட பாலில் என்ன இருக்கும்னா சிவஞானங்கிற சத்து இருக்கும் இல்லையா. அதுதான சத்து, நிஜமான சத்து, சச்சிதானந்தத்தில் இருக்கிற சத்து அது. இது வந்து விட்டமின்கிற சத்து நம்ம சொல்கிறது. அந்த சிவஞானம் பெருகும்படியாக குழைத்து ஊட்டினானா அம்பிகை. அது அமுது செய்த மறைப்பிள்ளையாருங்கிற வேதமே வடிவமான குழந்தை, அந்த குழந்தையோட பெருமையை அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படின்னு சொல்றேன். சமணர்கள் ஒரு ஒரு ஊரா போய் மதம் மாத்தின்னு இருந்தாங்கிறது பெரிய புராணம் பல இடங்கள்ல சொல்றது, பல சரித்திரங்கள்ல சொல்றது. ஞானசம்பந்தர் சரித்திரத்தையும் அதை பத்தி வரப்போறது, இன்னும் பல அடியவர்கள் சரித்திரத்தையும் அது வரப்போறது. ஆண்டாண்டு காலமாகவே இந்த தேசத்தில் தான் சரின்னு நினைக்கிறத அடுத்தவா மேலே திணிக்கிறதுங்கிற ஒரு கெட்ட குணம் நிறைய பேர்கிட்ட இருந்திருக்கு. அது உலகியல் வாழ்க்கையில் இருக்கிறது சகஜம்தான், வாதம் பிடிவாதம்னு. ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையோ? ஆன்மீகம்ங்கிறதே என்ன? அடக்கமும் அமைதியும் தானே, அனுபவம் தானே. புஸ்தகத்தில் என்ன இருக்கு இல்லையா? சத்குரு ஞானானந்த சுவாமிகிட்ட ஒருத்தர் சொன்னார், நான் சம்ஸ்கிருதம் கற்றுக்க போகிறேன்னார். சுவாமி கேட்டார், எதுக்கு அப்படின்னார். வேதாந்த கிரந்தங்கள்லாம் படிக்கிறதுக்கு நல்ல விஷயந்தான், ஆனால் ஒரு மொழியை படிக்கிறதுக்கு பாதி வயசு தாண்டி ஆன்மீகத்தில் பிரவேசிக்கணுங்கிற நாட்டம் இருக்கிறவனுக்கு அதுக்கு நேரம் ஒதுக்க முடியுமா? நமக்கு தெரிஞ்ச மொழியிலேயே வேதாந்தம் இருக்கேன்னுட்டார். எல்லா பாஷையிலையும் ஞானிகள் நிறைய சொல்லியிருக்கான். ஒரு சமயம் பெரியவாளை பார்க்கறதுக்காக வந்தபோது தமிழில் ஒரு பாட்டியை விட்டு நிறைய வேதாந்த கருத்துக்கள் அடங்கின ஸ்லோகங்கள்லாம் சொல்ல சொன்னார். திருமூலரில் இருக்கு இல்லையா, அது மாதிரி நிறைய கிரந்தங்கள் சொல்ல சொன்னார்.
அதை ஒருத்தர் மொழிபெயர்த்து அந்த சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர்கிட்ட சொல்ல சொன்னார், தமிழ் இவ்வளவு இருக்கான் பெரியவா சொன்னார், தமிழில் ஜாஸ்தியாக இருக்குன்னு. ஒன்றும் குறைச்சல் இல்லை, எல்லா பாஷையிலையும் ஞானிகள் இருக்கா, எல்லா ஊர்லேயும் எல்லா காலங்களையும் அவதாரம் பண்ணியிருக்கா, எல்லாரோட அனுபவம் ஒன்றே ஒன்று தான். அப்படி இருக்கும்பொழுது நம்ம மொழியில் இருக்கிறத நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாமே, அனுபவத்துக்கு வரணுமே, அதான முக்கியம்னார். அவர் கேட்ட சாதகருக்கு ஒரு மொழி படித்து அது மூலமாக தான் நமக்கு ஞானம் வரணுங்கிற எண்ணம் இருக்குது. சுவாமி சொன்னார், மர பீரோவில் அடுக்கியிருக்கிறத மாமிசி பீரோவில் அடுக்கினதுனால லாபம் இல்லை, அனுபவம் தான் முக்கியம்னு. நீ எவ்வளோ புஸ்தகம் படிச்சிருக்கேன்னு யார் கேட்க போகிறா? துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், வைகுண்டம் போனேன்னா நாம பலத்தினால தாண்டா நீ போவே, நீ எவ்வளோ புக்கு படிச்சிருக்கே அப்படின்னு உன்னை அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. நாமாச்சே சாதன வைகுண்ட பாவன தேத்தே பிரம்மஜான கோண புசே. ஓ, நீ இந்த புக்கெல்லாம் படிக்கலையா, யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட், கோ டவுன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டான். நாமத்தினால தான் நீ மேலே போக முடியும் அப்படிங்கிறத ஒரு ஒரு சித்தாந்தம், அதுக்கு ஒரு புஸ்தகம், அதுக்கு ஒரு பிடிவாதம், அவள் சொல்கிறது அடுத்தவா கேட்டாகணுங்கிற நிர்பந்தம், இது எந்த அளவுக்கு போச்சுன்னா மதம் மாறாத வாழை எப்பாடுபட்டாவது மாற்ற அளவுக்கு போனதுங்கிறது சரித்திரத்தில் இருக்கு. இந்த தேசத்திலேயே உண்டான பௌத்த சமண மதங்களை பற்றி பெரிய புராணம் சொல்கிறது. பிற்காலத்தில் அந்நிய தேசத்துலேருந்து அந்நிய கலாச்சாரத்து மூலமாக வந்த மதங்கள், அவள் எதை சரின்னு நினைக்கிறாளோ அதை பின்பற்றுறதுக்கு அவளுக்கு அதிகாரம் இருக்குது. அடுத்த வந்து தப்புன்னு சொல்லி அவனை மாற்றுறது, சித்திரவதை பண்ணுறதுங்கிறது ஒரு விதமான வியாதி, மனோவியாதி அது. இதனால் அமைதியை தர வேண்டிய ஆன்மீகத்தோட பேரை வச்சுண்டு எத்தனை அக்கிரமங்கள் நடந்திருக்குங்கிறது பாரத தேசம் இல்லை உலகம் பூரா சொல்லக்கூடிய சரித்திரம். சாதுக்களுடைய சாத்வீக தன்மையினாலே, அவளுடைய தர்ம ஆச்சரணத்தினாலே, பக்தியினால ஜனங்களுக்கு தர்மம் உண்டாகுமே தவிர, என்னுடைய பகுதியில் யாரும் மதம் மாறக்கூடாது நான் நினைச்சேன்னா அதை தடை சட்டம் கொண்டு வந்தோ வன்முறையினிலே சாதிக்க முடியாது. என் மக்களுக்கு, நான் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவாளுக்கு நாம கடைபிடிக்கிற தர்மத்தோட ருச்சி உண்டாகணுமே. கோவில் கட்டலாம், அங்கே அம்பாவளோ பரமேஸ்வரனோ மகாவிஷ்ணுவோ பிள்ளையாரோ பிரதிஷ்டை பண்ணலாம், அந்த சுவாமியை பற்றி ஒன்றுமே தெரியாதவன் எப்படி கும்பிடுவான்? அந்த சுவாமி எப்படி ஆவிர் பவிச்சது, எப்படி தோன்றினது, யார் யாருக்கெல்லாம் அந்த சுவாமி வழிபட்டதுனால நன்மை கிடைச்சது, அந்த சுவாமியை பற்றின ஸ்தோத்திரங்கள் எதுவுமே தெரியாது. வெறும் சுத்தி வருது பிரதட்சிணம் பண்ணுறது அப்படின்னுட்டா அவளுக்கு அதில் ஒன்றும் கிடைக்கிறதுக்கு வழி இல்லையே. நம்ம தர்மம் வந்து இனி கோவிலுக்கு போனேன்னா நீ எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணாலும் உன் பாவமெல்லாம் போயிடும்னு சொல்லலை. தப்பு பண்ணினா பலன் அனுபவிச்சாகணும்னு சொல்றது, நெருப்பை தொட்டா சுடுமா, சுடும்பர் சுவாமி, கட்டாயம் நடக்கும். பாவம் பண்ணாமல் இருக்குன்னு சொல்றது, பண்ணின பாவத்துக்கு தண்டனை வாங்கிட்டு தான் ஆகணும். அப்போ எதுக்கு கோவிலுக்கு போகிறதுன்னா அந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்கான பக்குவம் வரதுக்காக கோவிலுக்கு போகிறது, மனோ திருடத்தை வளர்த்துக்கிறதுக்காக போகிறது. பெருத்தையாருக்கு கெடுதல் பண்ணாதே, எல்லா தர்மத்தையும் மதிக்கணும், இப்படிதான் நம்ம தர்மம் சொல்கிறது. நம்ம பலவந்தமாக போய் யாரையும் மதம் மாற்றினோன்னு சரித்திரம் இருக்கிறதா எனக்கு தெரியல. நம்ம மதத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம பாடுபட வேண்டிய நிலைமையில தான் நாம் இருக்கோம். அப்போ காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. மதமாற்றம் செய்ய வரும்பொழுது எதிர்கொண்டு நிற்கிறது பலவந்தத்துக்காகவோ, ஆசை வார்த்தை காட்டியோ மயக்கிறதுக்கோ இடம் கொடுக்காமல் இருக்கிறது. அப்புறம் என்ன, நம்ம தர்மத்தை காப்பாற்றுறதுக்கான கோவில்களை நல்லபடியாக பாதுகாக்கக்கூடிய உடல் உழைப்பும் பக்தியும் பண்ணுறது. இன்னொரு வழி என்னன்னா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது. பிரார்த்தனையுடைய பலம் ரொம்ப உன்னதமானது, சாமானியமாக நினைக்கவே முடியாது. மனசு உருகி பகவானை வேண்டிண்டா அது நடக்கும்ங்கிறது பல மகான்களுடைய அவதாரம் நிரூபணம் பண்ணியிருக்கு. இருக்கிற இடத்துலேருந்து நாம் வழிபடுற தெய்வத்துக்கிட்ட இப்படி தேசம் இப்படி இருக்கே பகவானே நீ பார்த்துட்டு இருக்கியப்பா, ஏன் நம்ம கேட்டால் தான் பண்ணுவாரான்னு ஒரு கேள்வி வருமே. ஆமாம், அதான் பதில். பகவானை பொறுத்தவரில் இப்படி நாட்டு நிலைமை இருக்கு, நம்ம தான் இன்ஃபார்ம் பண்ணணுமா அவருக்கு, அவருக்கு தெரியாதா என்ன? ஆனால் இது இப்படி இருக்கே இதை மாற்றுன்னு யாரும் கேட்கலன்னா அதோட கதியில் விட்டுடுவார், அவரோட லீலை அது. இந்த வைதீக தர்மம் செழிக்கணும், பாகவத தர்மம் செழிக்கணும், எல்லா மக்களும் துன்பம் இல்லாமல் வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருக்கணும். இது நம்மளோட கடமை.
இந்த பிரார்த்தனை பண்ண பண்ண அது உள்ளார்ந்த பிரார்த்தனையாக ஒரு மனப்பூர்வமான ஒரு ஈடுபாடோடு கூடின ஒரு பிரார்த்தனையாக இருக்க இருக்க பகவான் நிச்சயமாக அவதாரம் பண்ணுவார். பால்பிரண்டன் கேட்குற கேள்விக்கு பெரிவா பதில் சொல்கிறார். அப்படி ஒருத்தர் இந்த தேசத்திலேயே அவதாரம் பண்ணுவார், மனுஷ வடிவத்திலேயே வந்து ஜனங்கள் கட்டத்தை தீர்ப்பார் அப்படின்னு எந்த காலத்துக்கோ பெரிவா சொல்லியிருக்கார். இது ஒரு ஒரு சம்பவம் அப்படின்னோ ஒரு சந்தர்ப்பத்துக்கு சொல்லப்பட்டதுன்னோ இல்லை, சம்பவாமி யுகே யுகேன்னு தானே பகவான் சொல்லியிருக்கார். எப்பெல்லாம் தேவை ஏற்படுமோ அப்பெல்லாம் வருவேன்னு தானே சொல்கிறார். ஆனால் அதுக்கு பிரார்த்தனை இருக்கணுங்கிறது அவசியம் அப்படிங்கிறது தான் திருஞான சம்பந்தரோட சரித்திரம் நமக்கு காட்டுறது. பிரார்த்தனையுடைய பலன் பேர்பட்டதுங்கிறது காட்டுறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து திருத்தொன்ற தொகை பாடுற அந்த வரிசைப்படி பார்த்தா திருநின்ற சர்க்கம்ங்கிற சர்க்கம் தான் திருநாவுக்கரசரோட சரித்திரத்தோட ஆரம்பம். அதில் முதல் சரித்திரம் அவரோடது. அடுத்த சர்க்கம் வம்பரா வரிவண்டு சர்க்கம்னு, அந்த சர்க்கத்தில் முதல் சரித்திரம் திருஞான சம்பந்தர் சரித்திரம். ஆனால் அந்த ரெண்டு சரித்திரங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளதுங்கிறதுனால புஸ்தகமாக எழுதுறத அந்த வரிசைப்படியே எழுதிவிட்டு சில சம்பவங்கள் இதுலேயும் சில சம்பவங்கள் அதுலேயும் இல்லை, இதில் எழுதுறது அதுலேயும் அப்படிலாம் எழுதலாம். கதைன்னு சொல்லும்பொழுது ஒரே காலகட்டத்தில் நடந்த சரித்திரங்களை ஒன்றா சொல்லும்போது தான் கேட்குறவாளுக்கு அதை அனுபவிக்க முடியும். திருப்பி அந்த வரிசைப்படி வரும்பொழுது ஒரு வரிய வாழை பற்றி சொல்லிட்டா புரிஞ்சு போயிடும். நம்ம அந்த முறை தான் பண்ணுறோம். ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமி சரித்திரத்திலேயே பெருமீண்ட நாயனாருடைய கோபத்தினால பரமேஸ்வரனுடைய பிரேரணையினால இவர் தெளிவாள் அந்தனதம் முடியாது முடியன்னு பரமேஸ்வரன் அடியெடுத்து கொடுக்க எழுதினார்னு பார்த்தோம். செக்கிழார் சொன்னபடி பார்த்தா அதுக்கப்புறம் தெளிவாள் அந்தன சரித்திரம் ஆரம்பிச்சுடுறது. அது முடிஞ்சதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமி சரித்திரத்தை தொடர்ந்து அப்புறம் வெள்ளையான சர்க்கத்தில் அவர் ஐராவதம் போகிறவரில் கொண்டு போய் முடிச்சுடுறார். நாம் அப்படி சொல்லாமல் சுந்தரமூர்த்தி சுவாமி சரித்திரத்தை பூர்த்தியாக சொல்லிட்டோம். அப்போ தான் மனசை உள்வாங்கிக்க முடியும் மக்களால். அதுக்கப்புறம் தெளிவாள் அந்தனந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம். திருப்பியும் வரிசையாக வந்துட்டே இருக்கிறத இந்த உன்னோடு ஒன்று சேர்ந்த சரித்திரங்கள் வரும்பொழுது அதை ஒன்றா சொல்கிறது தான் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. இதில் வரிசை எப்படி வருதுன்னா, திருநாவுக்கரசர் சரித்திரம் முடிஞ்ச பிறகு குலச்சிறை நாயனார் சரித்திரம் வருது. அவர் ஞானசம்பந்தமூர்த்தி சரித்திரத்திலே அவர் வந்துடுறாருங்கிறதுனால அந்த சரித்திரத்தில் பின்னாடி வருது, சரித்திரம் சேர்த்துக்கலாம். அடுத்தது பெருமிழலை குறும்பர் சரித்திரம் வருது. அது ஏற்கனவே சுந்தரமூர்த்தி சுவாமி சரித்திரத்தை பார்த்துட்டோம். அந்த வரிசை வரும்போது அவரை ஸ்மரிச்சுக்க போகிறோம். அடுத்தது அப்பூதி அடிகள் சரித்திரம் வருது. அது நாவுக்கரசர் சரித்திரத்திலே அது ஒரு அங்கமாக இருக்குது. அடுத்து திருநீலனக்க நாயனார் சரித்திரம் வருது. அது ஞானசம்பந்தர் சரித்திரத்தில் ஒரு அங்கமாக இருக்குது. நமினந்தி அடிகள் சரித்திரம் தனியாக இருக்குது. குறும்பர் சரித்திரம் முடிஞ்ச கையோட காரக்காலமையார் சரித்திரம் அங்கேயே வந்து விடுறது. அது ரெண்டு தான் தனியாக இதில் உள்ளுக்குள்ளே சேராத சரித்திரங்கள். நம்ம ஞானசம்பந்தர் சரித்திரம் முடித்த பிறகு அந்த வரிசைப்படி வரும்பொழுது தனியாக அந்த சரித்திரங்கள் நாம் அனுபவிக்கலாம். இதுக்கு அடுத்த சர்க்கம்ங்கிறதுல தான் வம்பரா வரிவண்டு மனம் நாரமலரும் மதுமலர் நல் கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்ற. தன்னுடைய செஞ்சடையில் கொன்றை அணிந்த பெருமான், அந்த கொன்றை மலர் பிரணவாகாரமாக இருக்கு, அதில் நிறைய ஞான ஆனந்த தேன்கிற மது இருக்கு, அதை வண்டுகள்லாம் வந்து பருகிறது, சாதுக்கள்லாம் வந்து பருகின்றிருக்கா, அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுடைய திருவடியை தவிர வேற எதையும் வணங்காத எம்பிரான் சம்பந்தனுடைய அடியார்க்கும் அடியேன்னு சொல்கிறேன். அவரோட சரித்திரம் நாம் இப்போ அனுபவிக்கிறோம். எதுவரையில் அப்படின்னா, இவரும் அப்பர் சுவாமிகளும் சந்திக்கிறவரில் சொல்லிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்த ஸ்தலங்களை சொல்லி திருப்பி அப்பர் சுவாமிகள் சரித்திரம் சம்பந்தர் சரித்திரம் கலந்து 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 அனுபவிக்கணும். இந்த ஒரு லீலா அப்படித்தான் வருது நமக்கு. சம்பந்தர் சரித்திரத்தோட ஆரம்பத்தில் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனித வாய் மலர்ந்து அழுத சீத வள வயற் புகலி
திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். மகாபிரிவா சொல்றார், பிரம்மண்யம், பிரம்மம்னாலே வேதம், பிரம்மண்யம்ங்கிறது வேதமயமானது. இப்படி வேதமயமா வாழக்கூடிய வைதிகர்களுக்கு தான் பிரம்மண்யர்கள் பிராமணர்கள் நாம சொல்றோம். அந்த வேத தர்மத்துக்கே ஆதாரமான தெய்வம்ங்கிறதுனாலே சுப்பிரமணியம், சுப்பிரமணியம்னே முருகப்பெருமானுக்கு பேரும். அவரே பிரம்மண்ய சுரூபமான பிரம்மண்ய தேவன். அவர் எடுத்த அவதாரம் அப்படின்னு திருஞான சம்பந்தரை பத்தி அருணகிரிநாதர் சொன்னதை கோட் பண்ணிய பெரியவா சொல்றார். அருணகிரிநாதர் நிறைய திருப்புகளில் அதை பத்தி பாடுறார். அப்ப அந்த பிரம்மண்ய தேவனான முருகப்பெருமான் தமிழ்நாட்டில் ஞான சம்பந்தராக அவதாரம் பண்ணினார். வடக்க இதே வேத தர்மம் தழைக்கிறதுக்காக குமாரில பட்டராக வந்தார் அப்படின்னு வடக்க ஒரு அவதாரம், தெற்க ஒரு அவதாரம்னு பெரியவா சொல்றா தெய்வத்தின் குரல்ல. குமாரில பட்டராக வந்து வேத தர்மத்துக்கு விரோதமா இருந்த பௌத்தாதி மதங்களெல்லாம் கண்டிச்சு கர்ம நெறிய ஸ்தாபிச்சு, அதாவது கர்ம நெறியை தாண்டின பக்தி ஞான நெறிக்கு பகவத் பாதால் வரும்பொழுது அவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து சித்தியான சந்தர்ப்பத்தில் மண்டன மிஸ்ரர்கிட்ட ஆச்சாரியாவை போய் சொல்றதோட அந்த அவதாரம் பூர்த்தி ஆயிடுறது. இந்த அவதாரம் எப்படி வந்ததுன்னு சொல்றார். இங்கேயும் சமண இருள் பரவி இருந்ததுன்னு சொல்றது. நம்ம இன்னுமே சொன்னேனே, ஒரு ஊர்ல வெளிச்சம் வந்தா ஒரு ஊர்ல இருட்டுன்னு, அப்படி விரட்டப்பட்ட ஊர்லேருந்து அடுத்த ஊரில் போய் இருட்டை கிளப்பி விட்டுட்டே இருக்காவா. இது பெரிய புராணத்தில் நிறைய சரித்திரங்களில் வருது. இப்போ வேத தர்மம் குன்றி இருந்த நிலை, இதெல்லாம் ஏதோ பெரிய புராணத்தில் படிக்கிறோம், இப்படிலாம் நடந்திருக்குமான்னு சந்தேகமே பட வேணாம். நம்ம பார்த்த காலங்கள்லேயே வைதிகள் நடமாடுறதுக்கு பயந்த காலங்கள் உண்டு. வேதம் படிக்கிற கட்டம் நம்மளோட போகட்டும். இனிமே நம்ம பசங்களாவது இங்கிலீஷ் படிப்பு படித்து நாலு வார்த்தை இங்கிலீஷில் தசு புசுன்னு பேசிட்டு பேண்ட்டும் ஷூவும் போட்டுண்டு நன்னா சம்பாதிச்சு சௌக்கியமாக இருக்கட்டும்னு வைதிகாலே மனசு வெறுத்து போய் சொல்கிற காலம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்த காலம். பாடசாலைகள் குறைஞ்சி போய், வேதம் படிக்கிறவா குறைஞ்சி போய், வைதிக தர்மத்தோட தளர்ந்து நடக்க முடியாத ஒரு காலம் வந்து, வேதம் படித்தா வாழ்க்கை எதிர்காலமே இல்லை வாழ முடியாதுங்கிற ஒரு பீதி ஏற்பட்டு போய், அதெல்லாம் நம்ம பார்த்தது. இப்படி வேத நெறி தழைத்தவங்க ஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணினார்னு சொல்கிறாளே பெரியவா, அவரோட அவதாரத்தில் தான் இன்றைக்கி வேத பாடசாலை இருக்குது தமிழ்நாட்டில் குறிப்பாக. இதை தைரியமாக சொல்லலாம். எங்கேயும் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் வேத பாராயணம் நடக்கிறது, நிறைய பாடசாலைகள் இருக்கு. ஒரு கனபாராயணம் நடக்கிறதுனா இளைஞர்கள் அப்படி உட்காந்து கணீர்னு சொல்கிறா, கண்ணில் ஜலம் வருது அதை பார்க்கும் பொழுது. அந்த வேத சப்தமே லோகக்ஷேமத்துக்காக மட்டுமே தான், அவள் வாழ்க்கையே உலகக்ஷேமத்துக்காக மட்டுமே தான். அப்படி அர்ப்பணிப்போட எத்தனை பேர் இன்றைக்கி பண்ணிட்டுருக்கா. உங்கள் ஆத்தில் ஒரு குழந்தை வேதத்துக்கு தரையலான்னு பார்க்குறவாளெல்லாம் பெரியவா கேட்டிருக்கா. பாவம், தன்னுடைய 100 வயசு காலம் பூரா அந்த வேத தர்மத்துக்கு அப்படி பாடுபட்டிருக்க. ஏன்னா இது நன்னாக இருந்தால் தானே உலகமே நன்னாக இருக்கும். இது ஒரு குலத்துக்காகவோ ஒரு மதத்துக்காகவோ ஒரு தேசத்துக்காகவோ ஏற்பட்டதல்ல, லோகக்ஷேமத்துக்காக, சமஸ்த லோகக்ஷேமத்துக்காக ஏற்பட்டது. அப்படின்னா இந்த ஒரு மகாபிரிவ அவதாரம் நடக்கலைன்னா இங்கே அஞ்ஞான இருள் மூடி போயிருக்கும் இந்நேரம். இன்னைக்கு அவர் வந்து அதிஷ்டானத்துக்குள்ளே இருந்தாலும் அவர் மேலே பக்தி உள்ளவர்கள் மூலமாக அவர் அந்த காரியத்தை இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்க. பொதுவாக ஆன்மீகத்துக்கு பண்ணுறதுங்கிறது வேற, வேதாந்தமான விஷயங்கள் பக்தி நெறியான விஷயங்கள் எல்லாரையும் அரவணைக்கிறது எல்லாம் தான் பண்ணி ஆகணும். குறிப்பாக ஏன்னா எந்த தர்மம் ஆதாரமோ எது ஒடுங்கி போயிடுத்தோ எது அணிஞ்சு போயிடுச்சுன்னா அஸ்தமிச்சு போயிடுமோ அந்த ஒரு தர்மத்தை எதிர்ப்பான சூழ்நிலைகளில் வளர்க்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா. எல்லாம் சூழ்நிலைகள் எல்லாம் பிரதிகூலமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் தெய்வ பலத்தையும் தபோபலத்தையும் மட்டுமே நம்பி வளர்க்கறது. பணபலம் இல்லை, அதிகார பலம் இல்லை இல்லையா. இந்த நிலையில் பண்ணினார்னா அதுதான் சாதனை. ஞான சம்பந்த மூர்த்திகளுக்கு தான் அவதாரம் பண்ணினார்னு பெரியவாளே சொல்கிறா.
ஒரு பெரிய ஆறு கங்கை போறதுன்னா காசியில பிரவாகமா போயிட்டு இருக்க, நிறைய படித்துறைகள் இருக்குமோ இல்லையோ, காட்டுன்னு சொல்லுவா இல்லையா, வேத நெறிங்கிறது பெரிய நதி, வேத நெறி தழைத்தோங்க அதுல ஒரு படித்துறை, மிகு சைவ துறை விளங்க, பெரியவாளோட வியாக்கியானம் அது. சைவம்னு ஒரு துறை, வைஷ்ணவம்னு ஒரு துறை, சாத்தம்னு ஒரு துறை, கௌமாரம்னு ஒரு துறை இல்லையா, இப்படி ஒரு ஒரு மதங்கள் இருக்கும் இல்லையா, நம்ம தர்மத்திலேயே உண்டான வழிகள், அதெல்லாம் ஒரு ஒரு படித்துறை. எந்தெந்த படித்துறை யாருக்கு சௌரியமோ அவ அந்தந்த படித்துறையில் குளிக்கலாம். ஆனால் எந்த படித்துறையில் இறங்கினாலும் எங்கே குளிக்கிறா, கங்கையில் தான் குளிக்கிறா. தர்மம் ஒன்று தானே. அப்படி வேத தர்மம் தழைக்கிறதுக்காக அதில் சைவத்துறை விளங்க அவதாரம் பண்ணினார். ஏன்னா வேதத்தை முழுமையாக தான் எடுத்துக்கணும். முழுமையாக எடுத்துக்கும்போது அதில் பகவத்பாத ஆச்சாரியால் சொன்னாப்பில் சைவம் வைஷ்ணவம் சாக்தம் கணாபத்தியம் கௌமாரம் சௌரம் எல்லாம் தானே இருக்கு. இதில் இந்த சைவ நெறி அப்போ ரொம்ப குன்றி இருந்த காலகட்டத்தில் சைவ நெறியை விளங்க வச்சு வேத நெறி தழைத்தோங்கிறதுக்காக தான் முதல் வாக்கியமே. அப்புறம் என்ன, பூத பரம்பரை பொலிய, உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேரும் அத்தனை பக்தர்களும் பரமக்ஷேமமாக இருக்க. ஒரு குழந்தை அழுது, சாதாரண வார்த்தையா சொல்ல முடியல அவரால், புனிதவாய் மலர்ந்து அழுத, அது சாதாரண வாயாது, எப்பேற்பட்ட வாய், அந்த புனித வாய் மலர்ந்து அந்த அழறுதுங்கிறத கூட எவ்வளவு அழகா சொல்றாரு அவர், புனித வாய் மலர்ந்து அழுத. அந்த ஒரு குழந்தை அழுதுதான் எல்லாரோட அழுகி நின்று போயிட்டான். எல்லாரோட வாழ்க்கையிலையும் துக்கம் இல்லாமல் பண்ணி அவ்வளோ பேரும் ஆனந்தமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குழந்தை அழுதுதுங்கிற ஆரம்பமே என்ன, சரித்திரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் பாட்டிலேயே அதை சொல்லி உருகி விட்டார் சேக்கிழார். புனித வாய் மலர்ந்து அழுத சீத வள வயற்புகலி, எங்கும் குளுமையான பச்சை பசேல்னு வயல்கள் நிறைய, நம்ம தேசத்தோட செழுமையை சொல்லிண்டே வரார். சைமல்டேனியஸாக வைதிக தர்மம் செழித்தது, பக்தி செழித்தது, நாடு செழித்தது, மூணுத்தையும் இப்படி சொல்லிட்டே வர்றார். எல்லா நாயன்மார்கள் சரித்திரத்திலையும் அது ஒரு சிஸ்டமாக வச்சுருக்கார். நம்ம பார்க்கலாம், இந்த ஊரில் அவர் பிறந்தார்னு மொட்டையாக சொல்ல மாட்டார், அந்த ஊரோடைய பெருமையை சொல்லுவார். அது எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்கள்லேயும் அப்படி வேத தர்மம் செழித்து இருந்திருக்கு. இது தமிழர் வரலாறு தானே, இது தமிழ்நாட்டு சரித்திரம் தானே. தமிழ்நாட்டு மரபுங்கிறது வைதிக தர்மத்துக்கு விரோதமானதாக இல்லையே. சேக்கிழாரும் அந்தன குலத்தில் பிறந்தவர் இல்லையே. தன்னோட குலத்தோட பெருமையை தம்பட்டம் அடிச்சுக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? அவர் முதலமைச்சராக இருந்தவர், தர்மம் தவறாதவர், ராஜா வந்து தனக்கு சமமாக அப்புறம் தனக்கு மேலாக நினைச்ச ஸ்தானத்தில் இருந்தவர், அப்பேற்பட்டவரோட தெய்வ வாக்கு அது அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டை கண்ணு முன்னாடி காட்டக்கூடியதாக இருக்கு. அன்னைக்கு நடந்த சரித்திரமும் இல்லை, அன்னைக்கு நடந்த சரித்திரங்களும் இருக்கு, அவர் காலத்துக்கு பல காலம் முன்னாடி நடந்த சரித்திரங்களும் இருக்கு. ஈஸ்வரன் கிருபையால் அவ்வளவும் தன்னுடைய அகமுகப்பட்ட பார்வையால் ஞான கண்ணால் பார்த்து எழுதுறார். இப்படி தான் பாரத தேசம் இருந்திருக்கு சுபிக்ஷமாகனு தெரியறது. அப்போ இனிமே சுபிக்ஷமாகிறதுக்கும் இதுதான் வழின்னு தெரியறது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெரியவா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாலோ, நம்ம பெரியவாங்கிறது மகாபெரிவாளியும் சொல்லலாம், வீட்டு பெரியவாளியும் சொல்லலாம், நம்ம சம்பிரதாயம் நம்ம மரபுகள் என்ன சொல்கிறதோ, மகான்கள் என்ன சொல்கிறாளோ, அது மீறாதபடி வைதிக தர்மத்தில் இருக்கிறது லோகக்ஷேமத்துக்கு தேசக்ஷேமத்துக்கு நாம் பண்ணக்கூடிய கைங்கரியம். திருக்கால சந்தியாவதனம் பண்ணுற குடும்பத்தில் பிறந்து சந்தியாவதனம் பண்ணினியா, லோகக்ஷேமத்துக்கு நீ நல்லது பண்ணுற, அந்த க்ஷேமத்தில் நீயும் இருக்க. சில பேர் நான் பிராமணனாக பிறக்கலையா நான் என்ன பண்ணலாம்னு போடுறா. பிராமணனாக பிறந்தவன் தான் தெய்வ பக்தியோடு இருக்கணும்னு இல்லை, அவனுக்கு கர்மா பக்தி ஞானம்னு இருக்கு. பிராமண குலத்தில் பிறக்காதவா எந்த குலத்தில் பிறந்தாலும் அந்த குலத்துக்கான கர்மாவை பண்ணி கொண்டு பக்தி ஞானம் எல்லாருக்கும் பொது தானே, எல்லாரும் பண்ணலாமே. அப்படி இருந்துட்டா நிச்சயமாக பொற்காலங்கிறது உண்டாயிடும். மகாபிரிவா சொல்கிறார், ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு சொல்கிறாளே, ராமராஜ்யம்னா என்ன? அத்தனை பேரோட வாக்குலேயும் ராமநாமா இருந்தது, அத்தனை பேர் ஹிருதயத்திலையும் ராமன் இருந்தார், அத்தனை பேரோட சிந்தனையிலையும் ராமர் காட்டின தர்மம் இருந்தது, அது ராமராஜ்யம்.
ராமர் வந்து ஆட்சி பண்றது ராமராஜ்யம் இல்லை, ஒரு ஒரு பிரஜையும் ராம பக்தனா இருக்கிறது ராமராஜ்யம். இப்படி தேசம் சுபிக்ஷமா இருக்கணும்னு சொன்னா அவ்வளவு பேருக்கும் வேத தர்மத்துல மரியாதை உண்டாகணும், பக்தி உண்டாகணும். சிங்கேரி ஆச்சாரியார் அபிநவ வித்யாதீத சுவாமிகள் சொல்றார், வேத அத்தியனம் பண்ணினவன் மட்டும்தான் வைதிகன்னு சொல்லணும் இல்லப்பா, நீ அப்படி இல்லாட்டா கூட வேதத்தை நம்பினால் உனக்கு வைதிக ஸ்ரத்த இருந்தாலே மரியாதை உண்டுங்கிற. நீ மதி அதே எனக்கு தெரியல, ஆனால் அது ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லும் இல்லையா. அதை பழிக்கிறது, வேதத்தை கேவலப்படுத்துறது, வைதிக தர்மத்தில் இருக்கிறவாளை அவமானப்படுத்துறது, அதை பற்றி இகழ்ந்து பேசி ஜனங்கள் மனசில் எதிர்மறை சிந்தனை உண்டாக்குறது, இது பூரா அறியாமையில் பாப்பத்தினால வர விளைவு. இதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்தது என்ன, நம்ம நம்ம வீடு, நம்ம உறவினர்கள், நம்ம வீட்டில் வேலை செய்கிற வேலையாட்கள் உள்பட முக்கியமாக அண்டர்லைன் பண்ணிக்கணும் இதை. ஏன்னா அங்கே தான் குறி வைக்கிறா, நிறைய நிறைய மதங்கள்லாம் வேலை செய்கிறவாளை தான் குறி வைக்கிறா. எல்லாமே நம்ம தர்மத்தை ஒட்டினாப்பில் தர்மத்துக்கு அனுசரணையாக இருக்கணுங்கிறத ஒத்தொத்தரும் தீர்மானம் பண்ணிக்கணும், என்ஷூர் பண்ணிக்கணும். அப்படி இருந்துட்டா பசப்பு வார்த்தைக்கு மயங்காத ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்க முடியும். இந்த புகழின்னு சொல்லக்கூடிய சீர்காழி, சீர்காழிக்கு நிறைய பேர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் புகழின்னு ஒரு பேர். புகழின்னா என்ன அர்த்தம்னா, தேவர்கள்லாம் சூரனுடைய கொடுமைக்கு பயந்து புகழடைஞ்ச இடமா அது, அதனால் புகழின்னு பேர். அதான் புகழின்னா என்ன அர்த்தம், சரணாலயம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த ஊரில் திருஞான சம்பந்தர், அஜான சம்பந்தத்தோடு நாம் இருக்கோம், அது நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். அவர்கிட்ட இருக்கிறது என்ன, திருஞான சம்பந்தம், சிவஞான சம்பந்தம், அதோடு தான் சம்பந்தம் இருக்கணும். கான்டாக்ட் யாரோடு இருக்கணும், பகவானோடு இருக்கணும், குருநாதாளோடு இருக்கணும், மகான்களோடு இருக்கணும், சத்சங்கத்தோடு இருக்கணும். அப்படி இருந்துருத்துனா அது ஞான சம்பந்தம்னு அர்த்தம். அவருடைய திருவடிகளை சிரமேற்கொண்டு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம்னு சொல்கிறார். ஞானிகளை நினச்சிண்டு அந்த சரித்திரத்தை சொல்கிறதுங்கிறது வழக்கம். அப்படி சொல்லிவிட்டு அந்த சரித்திரத்தோடைய ஆரம்பத்தில் அந்த ஊரோட பெருமைகள்லாம் சொல்லிட்டு வரார். சொல்லிட்டு அப்பேற்பட்ட அந்த ஊரில் ரசமுள்ள ஒன்று ரெண்டு விஷயங்கள் நாம் அனுபவிக்க வேண்டியது. செக்கிடாரோட ஒரு ஒரு ஸ்லோகமும் சொல்லி சொல்லி தான் அனுபவிக்கணும். வாஸ்தவத்தில் இது வந்து ஜென்மாபுரம் சொல்லிகிட்டே இருக்கலாம், அப்படி ஆகிடும். நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. பாகவதம் சொல்லும்போதே ஏழு நாள் சத்தாகங்கிறது ஒன்றும் கட்டாயம் இல்லை, சரீர சௌகரியத்தை உத்தேசித்து அப்படி விதிச்சிருக்கான்னு சொல்கிறா சனகாதிகளே. அதில் சுகபிரம்மா வந்து ஏழு நாள் சொன்னார்னா ஏழு நாள் 24 மணி நேரமும் சொன்னார். நம்ம 2 மணி நேரத்துக்கு மேலே கதை கேட்கறதுக்கு யாருக்கும் பொறுமையே இல்லை. அதுவும் அன்னைக்கு ஒருத்தர் ஃபோனில் சொல்கிறார், 20 நிமிஷத்துக்கு மேலே யாரும் கதையை கேட்க மாட்டேங்கிறான்னாங்கிற. 20 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் அந்த அளவுக்கு உலக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சத்சங்கத்தை சுருக்கிக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டோம். பரீட்சித்து அன்னாகாரம் இல்லாமல் ஏழு நாள் கேட்டார், சரீர பிரஜை இல்லாத சுகபிரம்மன் சொன்னார்னா அந்த ரீதி வேற. இவர் ஒரு வருஷ காலம் செக்கிழார் பெருமான் சொன்னார், எந்த பாவத்தில் சொல்லியிருப்பார், எந்த பாவத்தில் கேட்டிருப்பா அப்படின்னு நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. அப்படி அனுபவிக்கிறத சொல்கிறார். அந்த ஊரில் வேத தர்மம் செழிச்சு இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறத, அங்கே குளங்கள்லாம் நிறைய தாமர புஷ்பங்கள் இருக்கும், அது பக்கத்தில் இருக்கிற மாமரத்துலேருந்து அந்த மாம்பழ சாறு வந்து அப்படியே அந்த தாமரையில் விழுமா. அதை பார்க்குறதுக்கு ஊருக்குள்ளே இருக்கிற பிராமணாலாம் யாகம் பண்ணி ஆகுதி விடுறாப்புல இருக்குமா. அவர் சொல்கிறார், அந்த ஊரில் மாமரமெல்லாம் கூட யஜ்யம் பண்ணுறது, குளமெல்லாம் யஜ்ய வேதியாக இருக்குது அப்படின்னு. அப்படி இந்த வைதிக தர்மம் செழிச்சு இருந்ததுங்கிறத ரொம்ப ஆசையோடு சொல்கிறார். அந்த தாமர புஷ்பங்களில் தேன் பெருகி இருக்கு, அதை குடிக்க வர்றதுக்கு வண்டு வருது, வந்துட்டு அந்த தேனை சாப்பிட்டுட்டு போகும்போது அது உடம்புல கூட அந்த தேன் செதறி அந்த தாமரையுடைய தண்ணீர் செதறி இருக்கு. அது பார்க்குறதுக்கு அது ரீங்காரம் பண்ணிட்டு ஈரத்தோடு அப்படி வண்டு வருதான். அதை பார்க்குறதுக்கு பாவத்தோட சின்ன பசங்க சாமவேதம் சொல்கிறாப்புல இருக்குங்கிற இப்படியெல்லாம் கூட வர்ணிக்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்படி இருந்த ஒரு ஊர் அந்த ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமணர்களுடைய ஆதிக்கத்தினால
வேத தர்மமும் சைவ தர்மமும் குறையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிற. அப்பதியின் அந்த நர்த்தம் குடிமுதல்வர் ஆசில் மறை கைப்படுத்த சீலத்து கவுனியர் கோத்திரம் விளங்க செப்பு நெறி வழிவந்தார் சிவபாத ஹிருதய என்று இப்புவி வாழ தவம் செய்ய இயல்பினார் உளரானார். அங்கே இருக்கக்கூடிய பெயர்பட்ட அந்தணர்களில் கவுனியர் கோத்திரம்ங்கிறது கவுண்டன்ய கோத்திரத்துக்கு சொல்கிற வார்த்தை. அந்த கவுண்டன்ய கோத்திரம் விளங்கும்படியாக செப்பு நெறி வழிவந்தார். மகான்கள் ரிஷிகள் காட்டின வழியிலேருந்து இம்மி அளவும் பேசகாமல் விரிவா சொல்றா. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறது பெரிய புத்திசாலித்தனம் நினைச்சுட்டு இருக்கேன். உன்னுடைய முன்னோர்கள்லாம் உன்னை விட புத்திசாலிகளா இருந்திருக்கா. அவ செஞ்சதை நீ செய், சொன்னதை செய், அவ்வளவுதான். மேல பேச்சுக்க இடம் இல்லை. பண்ணிட்டு பலன் கிடைக்கலன்னா நம்ம கேள்வி கேட்கலாமே தவிர வெறும் கேள்வி கேட்டுட்டே இருந்தேன் என்ன பலன் இல்லையா? விதண்டாவாதம் தானே. நம்மாத்து பெரியவா பண்ணியிருக்கா. அப்பா தாத்தாலேருந்து ரிஷிகள்லேருந்து நம்ம எந்த கோத்திரம்னு சொல்லிக்கிறோமோ அந்த பெரியவாள்லாம் பண்ணியிருக்கான்னா அதை அப்படியே நீ பண்ண, அதனால் நல்லதானே நடக்கும். அந்த கோத்திரத்தில் வந்தவர் அழகான பேர் சிவபாத ஹிருதயர். என்ன அழகு! பகவானுடைய திருப்பாதங்கள் ஹிருதயத்தில் என்றைக்கும் நிலைச்சிருக்கும்படியாக. எல்லா அப்பா அம்மாவும் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறா. சில பேர் ரொம்ப ரசித்து பாவத்தோடு இந்த குழந்தை பிறந்த தினத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் அவ குலத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் குருவுக்கும் சம்மதமாக ஒரு பேர் வைப்பான். சில பேர் என்ன பேர் வச்சானே புரியாமல் இன்டர்நெட்டை தட்டுட்டு அதில் வாயில் நுழையிற டங்கி டுங்கின்னு எதோ வச்சு விடுறா. அவாவா சௌரியம். அந்த பேரை கூப்பிடுறதையே புண்ணியம் கிடைக்கணுங்கிறதுனாலே தெய்வத்தோட பேர் தான் வைக்கணும், மகான்கள் பேர் தான் வைக்கணும், குருநாதாள் பேர் தான் வைக்கணுங்கிறது சம்பிரதாயம். ஆட அதுவே வேணாம், உங்கள் முன்னோர்கள் பேர் வை, அவள்லாம் தெய்வ பேர் தான் வைப்பான். இந்த புத்தி கெட்டு போன வழக்கமெல்லாம் இப்போ தானே சமீபத்தில் இருக்குது. ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடிலாம் அந்த கோளாறுலாம் கிடையாது இல்லையோ. அதனால் தெய்வ பேர் தான் அமையும். அப்படி வைக்கிற பேர்லையும் அந்த பேருக்கு ஏற்றாப்பில் தன் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையோ, அது ரொம்ப உயர்ந்தது இல்லையா? ஒரு பேர் வச்சுட்டான்னா அந்த பேருக்கு ஏற்றாப்பில் பேர்பட்ட பேர் எனக்கு வச்சிருக்கா, இந்த பேருக்கு ஏற்றாப்பில் நான் இருக்கணும்னு ஒருத்தன் நினச்சுட்டான்னா பேருக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லாதபடிக்கு, அப்படி இல்லாதபடிக்கு இப்போ அழகில் பேர் வைக்கிறா வச்சுங்களேன், சுந்தரன்னு பேர் வைக்கிறா. என்ன வாச்சிருக்கோ அதுதான், அழகுக்கு எங்கே போகிறது நாம? என்ன பகவான் கொடுத்துருக்கானோ அதுதான். அதில் முகத்தழகு சரியில்லைன்னா அகத்தழகு வச்சுக்கலாம். குணங்களை வச்சு பேர் வச்சானா அந்த குணத்துக்கு ஏற்றாப்பில் குணசீலன்னு வைக்கிறான்னா உயர்ந்த குணமுள்ள நல்ல சீலத்தோடு வாழணும்னு ஒருத்தர் இருக்கலாம் இல்லையா? ராமன்னு பேர் வைக்கிறான், பேர்பட்ட பேர் இருக்கிற உலகத்தில் இருக்கிற அவ்வளவு நல்லதையும் திரட்டினா ஒரு உருவம் கொடுத்தா ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு அப்பேற்பட்ட பேர் என்ன, அந்த பேருக்கு ஏற்றாப்பில் நான் இருக்கணும். ராமநாட்டம் வேஷம் போட்டு தப்பு பண்ண முடியாதுன்னு மாரீச்சன் சொல்கிறான். என்ன பேர் வைக்கிறாள், அந்த பேருக்கு ஏற்றாப்பில் வாழறது. இவர் சிவபாத ஹிருதயர்னு பேர் வச்சா அந்த பேரை நிஜமாக்கினுட்டார். சும்மா வச்ச பேர், சும்மா வைக்கிற பேருக்கு தமிழ் என்ன பேர் தெரியுமா? இடுகுரி பேர்னு பேர். சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படி வைக்கிறது. காரண பெயர்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு அர்த்தம். இவர் அம்மா அப்பா வச்சிருக்கா இந்த குழந்தைக்கு பேர் அவன் என்னைக்கும் பரமேஸ்வரன் திருவடியே நினச்சிட்டு இருக்கட்டும்னு அது நினச்சிட்டு இருந்துட்டான். இப்புவி வாழ தவம் செய்யும் இயல்பினாருங்கிறார். அவருடைய இயல்பே என்னன்னா லோகக்ஷேமத்துக்காக சதா பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருப்பார்னா. அப்படிப்பட்ட வீட்டில் தானே இப்படி குழந்தைகள் வந்து பிறக்க முடியும். அவர் மட்டும் சரியா இருந்தா போருமானா, மற்றவர் தம் திருமனையார் வாய்த்த மறை மரபின்வரு பெற்றியினார் எவ்வுலகும் பெறற்கரிய பெருமையினார் பொற்புடைய பகவதியார் என போற்றும் பெயருடையார் கற்பு மேம்படு சிறப்பால் கணவனார் கருத்தமைந்தார். த பெட்டர் ஹாஃப்னு சொல்கிறா இல்லையா, அது பெட்டர் ஹாஃப் ஆகிடப்படாது, பெட்டர் ஹாஃபாக தான் இருக்கணும். அந்த மாதிரி மற்றவர், அவருக்கு அடுத்ததாக அவரோட மனைவி வாய்த்த மரபின் வழி, அவளும் அந்த மாதிரி ஒரு வைதீக சம்பிரதாயத்திலேயே வந்த குடும்பத்தை சேர்ந்தவள், பகவதின்னு பேரு, நல்ல பதிவர்த்தா சிரோமணி கற்பு கரசி, வீட்டுக்காரோட மனம் கோணாமல் நடக்கக்கூடியவள், வைதீக ஸ்ரத்தையும் பக்தியும் நிரம்ப உள்ளவள்.
தனித்தனியா சொல்லிட்டு சேர்த்து சொல்றார். மரபிரண்டும் சைவனறி வழி வந்த கேண்மையினார். மாமாவுக்கு தனியா ஒரு பூஜை வரும், மாமிக்கு தனியா ஒரு பூஜை வரும் இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தெய்வத்தை வழிபடக்கூடியவா. அரவணிந்த சடைமுடி யார் அடியலால் அறியாது. பரமேஸ்வரன் அப்படி பக்தி உள்ளவா. பரவு திருநீற்று அன்பு பாலிக்கும் தன்மையராய் விரவு மறை மனை வாழ்க்கை. என்ன அழகான வார்த்தை, மனை வாழ்க்கை கிரகஸ்த தர்மம். மறை மனை வாழ்க்கை வேத தர்மத்தை ஒட்டின கிரகஸ்த தர்மம், இல்லைன்னா அது கிரகஸ்த தர்மம் இல்லையே. இல்லறம்னு சொல்றா, அது எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லைன்னா இல்லத்துக்கு பின்னாடி போட்டுற வேண்டிதான், அறம் இல்லைன்னு போட்டுற வேண்டிதான் இல்லையா. இது அப்படி இருந்திருக்க வியப்பெய்த மேவு நான்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்படும்படியான ரொம்ப சிறந்த வாழ்க்கை வாழக்கூடிய அந்த நிலையில சாமிட்ட பூஜை பண்ணும்போதும் சந்தியாவினாத அனுஷ்டானங்கள் பண்ணும்போதும் மனசு உருகி வேண்டிப்பார். என்ன இந்த நாட்டு பேர்பட்ட நாடாக இருந்திருக்கு, இன்றைக்கி இந்த நாட்டில் சமண இருள் பரவி இருக்கே. சமன் கையர் சாக்கியர் இவாளோட பொய் மிகுந்த வாழ்க்கை, இதுக்கு ஜனங்கள் நிறைய பேர் நம்பிண்டு போராளே. பகவத் பக்தி சிவபக்தி குறைஞ்சின் இருக்கே. பூதி சாதன விளக்கம் போற்றல் பெறாது ஒழிய கண்டுங்கிறார். விபூதி விட்டுண்டு ருத்ராட்சம் போட்டுண்டு வேதனை எப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை ஜனங்களுக்கு நாட்டம் இல்லாமல் போயின்றிருக்கே. ஒரு ஊரில் சத்சங்கத்துக்கு போயிருந்தேன், பக்கத்தில் பிரம்மதேசம்னு சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரு 6:30 தான் இருக்கும், அர்ச்சகர் சொன்னார் சீக்கிரம் வந்து பார்த்துட்டு போயிடுங்க கோவில் சாத்தணும்னார். 6:30 கோவில் சாத்துறாளா என்னது மாமா இது அப்படின்னேன். யாரும் வரமாட்டேங்கிறா, பெரிய கோவில் தனியாக இருக்கேன். இப்போ சாத்த ஆரம்பித்தாதான் எல்லாத்தையும் சாத்தி நான் வெளில போகிறத 7:30 ஆகிடும். மக்கள் வந்து போயிட்டு இருந்தா தானே நான் கோவில் பிரமாதமாக இருக்கேன், சாமி ஜோராக இருக்கேன், பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. ஊரில் மக்களே இல்லையாண்ணா, நிறைய இருக்கா, எல்லோரும் பிஸியாக இருக்கா, டிவியில் சீரியல் பார்த்துட்டு எந்த வீட்டு வழியாக போனாலும் அடி குத்து கொலைன்னு காதில் விழருது. அப்படி ஆகிடுத்தே, அந்நிய மதத்துக்காரன் பண்ணுற கெடுதலை விட நம்ம தர்மத்திலேயே இருந்து நம்பிக்கை இல்லாதவன் பண்ணுற கெடுதல் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா. அவனுக்கு கட்டத்துக்கு பலன் இது, இதுதான் காரணம் நான் படுற கட்டத்துக்குன்னு தெரியவும் இல்லை, நிவர்த்திக்கு வழி தெரியவும் இல்லை, அப்படி தான் இருக்கா. இதை நினச்சி பிரார்த்தனை பண்ணி உருகிறாருங்கிறார். அவருக்கு வாழ்க்கையில் துக்கம் இல்லை, நல்ல மனைவி, ஆசை இல்லாத மனசு ரெண்டு பேருக்கும், வைதீக தர்மத்தில் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுன்னு வாழ்ந்துன்னு இருக்கக்கூடிய ஒரு சத்பிராமணர். யார் வந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமி உபன்யாசத்தில் சொல்லுவா, வீட்டுக்கு யாராவது வந்துட்டா சாப்பிட்றீங்களான்னு கேட்கணும்பா. நம்மகிட்ட மோரிஞ்சாதந்தான் இருக்கும், அதை பகிர்ந்து சாப்பிடு அவ்வளோதானே. தபோவனத்துக்கு ரெண்டு பக்தாள் வந்துட்டா, மடப்பள்ளியில் எல்லாம் காலி ஆகிடுத்து. அங்கே இருந்த ஒரு பக்தாட்டு சுவாமி சொன்னார், அவளுக்கு சாதமும் மோரும் கொடுக்க வேண்டியது அப்படின்னு விட்டார். சாதம் இல்லை, ஒரு பிடிச்சபடி தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலாமா, சுவாமிகிட்ட சொல்லப்படாது. அதனால் என்ன பண்ணா, அந்த சாதத்தை அப்படி காட்டினான், இவ்வளோதான் இருக்குங்கிறதுக்கு இப்படி காட்டினான். ஆ போகிறோம் அப்படின்னா சுவாமி, சாதம் இருக்கான்னு கேட்கலை, போட சொல்லித்து அப்படின்ட்டு போயிட்டார். அவன் 4-5 பேர் நிம்மதியாக சாப்பிட்டுட்டா, திருப்தியாக அந்த சாதம் அப்படியே இருந்தது. எந்த நிலையிலும் விருந்தோம்பல்ங்கிறது பண்ணணும்னு நினச்சுட்டா பகவான் ரிப்பீட்டு போகிறான், குருநாதர் பார்த்துட்டு போகிறார். இல்லை இல்லைங்கிற எண்ணமே இருந்துருத்துன்னா இருந்தும் இல்லாத நிலைமை வந்துடுமே. அப்படி இந்த எளிமையான வாழ்க்கையில் விருந்தோம்பலோடு இருந்து கொண்டு துயரில்லாத வாழ்க்கை. ஆனால் அவருக்கு அப்படி ஒரு துக்கம், என்ன நாடு இப்படி இருக்கேன்னு துக்கம். மகான்கள் வந்து பிரத்தியாருக்காக பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணியே உருகுவா. தர்மம் நலிஞ்ச நிலையில மக்கள் இருக்காளே, இவாளை என்ன பண்ணலாம்னு ராப்பகலா அவளுக்கு விசாரம். அதுதான் போதேந்திர சுவாமியோட கீர்த்தனத்தை ராமநாம சித்தாந்த விசாரம்னு வருது. அவ்வளவு பேரும் எப்படி ராமநாமா சொல்ல வைக்கிறதுன்னு கவலைப்படுவா. அவ பங்குக்கு அவ ஒரு நாளைக்கு 108,000 ராமநாமா ஜெபிச்சுடுவா. இதை ஜெபிச்சு அவ்வளவு பேரும் நன்னா இருக்கணுமே, இதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு அப்படியே தவிப்பாளா. மகாபரிவாளுடைய திவ்ய சரித்திரத்திலையுமே
சென்னையில் அவர் கேம்பில் இருந்த பொழுது தர்ம வழியிலேருந்து விலகின விலக வேண்டிய நிலையில் இருந்த ஒருத்தருக்காக உருகின ஒரு லீலையை சுவாமிநாத ஆத்திரேயர் மாமா சொல்கிறார். கோபாலபுரம் வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு பெரியவா போயிட்டுருக்கா, பெரியவா பின்னாடி 10 பக்தாள் வரா, மியூசிக் அகாடமி இருக்கிற இடமெல்லாம் தாண்டி வரத்த எதிர்பக்கத்தில் ஒரு பொட்டி கடையில் மறைவான் நின்று யாரோ ஒரு ஆள் பீடி பிடிச்சுட்டுருக்க. இதெல்லாமா நம்ம கவனிப்போம், ஆனால் உலகம் பூரா பார்த்துருவா பெரியவா இருக்கிற இடத்துலேருந்து. ஆத்திரேயர் மாமாவை கூப்பிட்டு ரோடை கிராஸ் பண்ணி அண்ணன்டப்போ மொத்தம் பூனல் போட்டு பீடி பிடிச்சுட்டுருக்கான் பார், அவங்ககிட்ட போய் ஒரு பேரை சொல்லி இந்த ஸ்ரௌதிகளோட பிள்ளை தானே நீ கேளுங்க. இவர் கிராஸ் பண்ணி போய் அந்த கேள்வி கேட்குறார், அப்படியே பீடி கீழே போட்டான். யார் சொன்னா உங்களுக்குன்னா, பெரியவா அது போயின்னு இருக்கா, பெரியவா தான் சொன்னான்னு கை கால வெலை வளர்த்து போயிடுது. வேணுகோபால சுவாமி கோயிலுக்கு தான் பெரியவா போயின்னு இருக்கா, அங்கே வர சொல்லி உத்தரவுன்ட்டு. இந்த பீடி வாயோடு எப்படி போமா, ஓடி போயிட்டான் அண்ணன்ட்ட போய் சொன்னியா சொன்னேன், என்ன சொன்னான் பதில் சொல்ல, ஓடி போயிட்டான் மௌனமாக இருந்துட்டேன். செத்த கழிச்சு வாயெல்லாம் அலம்பிண்டு திருப்பி குளிச்சானோமா விபூதினு வந்துட்டான். அப்பா உனக்கு சாமம் எல்லாம் சொல்லி வச்சிருக்காளா, ஏதோ கத்துண்டேன் பெரியவா சொல்லு சொல்கிறான். என்ன பண்ணுற ஜீவனத்துக்கு, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டின்னு போவா, பொய் சாட்சி சொல்லின்னு இருக்கேன், சொல்லலாமா, தப்பு இல்லையா, தப்பு தான் பெரியவா வேறு வழி இல்லை. ஏன் சொல்கிறேன், ஏதோ ஒரு தடவை நான் கூட்டின்னு போனால் சாப்பாடு வாங்கி கொடுத்தா பணம் கொடுத்தா அதுக்காக சொன்னேன், அதுலேருந்து என்னை இதுக்கு பழக்கப்படுத்திட்டா வரமாட்டேன்னு அடிப்பா பெரியவா. இப்படி தான் போறியா திறந்த உடம்போட பூனலோட, ஆமாம் போனலோட விபூதி விட்டுன்னு வரணும்னு போலீஸ்காரே சொல்கிறா, ஏன்னா பிராமணன் பொய் சொல்ல மாட்டாங்கிறதுனால இப்படி வந்து சொன்னால் அதை நம்புவான்னு சொல்கிறா. நீ சொல்லலாமா அப்படி, வயிற்றுப்பழுப்புக்காக பண்ணுறேங்கிறியே. சரி உனக்கு ஒரு வழி சொல்கிறேன், கபாலீஸ்வரர் கோவிலில் குளம் இருக்கு இல்லையா, குளத்தை ஒட்டினா அப்புறம் சிங்காரவேல சன்னதிக்கு போகிற பாதை இருக்கு பார், குளத்துலேருந்து ஜலம் எடு, அந்த படியெல்லாம் சுத்தம் பண்ணு, அந்த இடத்தெல்லாம் முன்னால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணி கொடு, உனக்கு சாப்பாடு போட்டு 10 ரூபா கொடுக்க சொல்கிறேன், தினம் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுறேங்கிறான் பெரியவா. ஏன்னா வைதிக தர்மத்துலேருந்து விலகிவிட்டான், ஆனால் பேர்பட்ட உத்தமமான குடும்பம், எப்படியோ பழைச்சானாலே வேதனைப்படணும், பொய் சொல்லி பழைக்கிறதுங்கிறது அந்நியாயம் இல்லையோன்னா அந்த ஆள் பதில் சொல்கிறான், மன்னிக்கணும் பெரியவா முடியாது. ஏன்பா, இல்லை நான் இப்படியே பழகிவிட்டேன், இனிமேல் மாற்றிக்க முடியாது, போலீஸ்காரன் என்னை அடிப்பா தொந்தரவு பண்ணுவா, நான் அப்படியே இருக்கேன்னு போயிட்டான். யார்ட்டையும் பேசலை, பூஜை பண்ணுறதுக்கு உட்காரலை, அப்படியே தனக்குள்ளே தானே குமைஞ்சு போயிட்டார். ஆத்திரேயர் மாமா அதை எழுதிட்டு ஐயாவாளோட ஸ்லோகத்தை சொல்லி அந்த கட்டுரையில் பூர்த்தி பண்ணுறார். சாதுக்களுக்கு துக்கம் இல்லைன்னு சொல்லுவா அது பொய், சாதுக்கள் சுவார்த்தம் இல்லாமல் இருக்கிறவரால் பிறத்தியார் கட்டத்தை நினச்சி கட்டப்படுவா, அவளுக்கு துக்கம் உண்டு அப்படின்னு. அது மாதிரி இவர் துக்கப்படுறார், இந்த தேசம் எப்பேற்பட்ட தேசம், இப்படி சமணர்களோட இருட்டலை மாற்றிண்டு வைதிக தர்மத்திலேருந்து சைவ தர்மத்திலேருந்து விலகராப்பில் ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு அதோடு நிறுத்திக்கல, பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறார், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடு அப்பா, அந்த குழந்தை வேத தர்மத்தை சைவ தர்மத்தை விளங்க வைக்கிறாப்பில் எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு தினமும் வேண்டிக்கிறான். அந்த வேண்டுதலோட விளைவு தான் நம்ம பார்க்க போறோம், நாளைக்கு பார்க்கலாம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ். சாந்தம் தவழ்ந்திடு முகமும் குரு சங்கரனை பணியகமும், சாந்தம் தவழ்ந்திடு முகமும் சாந்தம் தவழ்ந்திடு முகமும் குரு சங்கரனை பணியகமும், தவகாந்தி உமிழ்ந்திடும் உருவும் தவகாந்தி உமிழ்ந்திடும் உருவும்
செங்கருணை இருவிழி மலரும், செங்கருணை இருவிழி மலரும், பார்வேந்தர் பணிந்திடு பதமும், பார்வேந்தர் பணிந்திடு பதமும், துயர் வேதனை தீரருட்கரமும், துயர் வேதனை தீரருட்கரமும், ஜெயமேந்திடும் எம் குருநாத, ஜயமேந்திடும் எம் குருநாத, சந்திரசேகர சத்குருநாத, சத்குருநாத, சந்திரசேகர சத்குருநாத, சத்குரு சிவன் சர் சரணம், பெரியவா இளவளே சரணம், சத்குரு சிவன் சர் சரணம், பெரியவா இளவளே சரணம், சிவ 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 சிவவோம், சிவ 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 சிவவோம், சத்குரு சிவன் சர் சரணம், பெரியவா இளவளே சரணம், சத்குரு சிவன் சர் சரணம், பெரியவா இளவளே சரணம்.